நான் டாக்டர் தீபா. நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு என்னன்னா, ஒரு பையன் வந்து காதல்ல வந்து ஃபெயிலியர் ஆகி அந்த பையன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். அந்த ஜாதகத்தினோட ஒரு விளக்கம் தான் இப்ப தரலான் இருக்கேன். இங்க அந்த பையன் வந்து இந்த ஜாதகர் இந்த பையன் வந்து போயிட்டு இருக்க லக்னம் என்ன அப்படின்னா தனுசு லக்னம். அந்த தனுசு லக்னத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான். அந்த குரு பகவான் எங்க இருக்காங்கன்னா லக்னத்துக்கு 8th இடத்துல. ஸோ 8th இடத்துல இருக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஜாதகர் வந்து ஒரு தீராத பிரச்சனையில இருக்காரு அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அப்போ காதல், காதல் அப்படின்னா 5th பாவம் பார்க்கணும். 5th பாவத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்காங்கன்னா 5th பாவத்துக்கு 6th கன்னி வீட்டில் இருக்காங்க. அது லக்னத்துக்கு 10th இடமா இருக்கு. ஸோ அவங்களோட மனசு வந்து ஒரு பிரச்சனையில இருக்கு, காதல் ஒரு பிரச்சனையில இருக்கு. இந்த இவருக்கு அது அழுத்தத்தை தருது அப்படிங்கறது நமக்கு வந்து ஈஸியா சொல்ல முடியும். இப்ப இவருக்கு இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளின்னு பார்த்தோம்னா கேது பகவான். அந்த கேது பகவான் எங்க இருக்காங்க அப்படின்னா லக்னத்துக்கு 12th இடத்துல விரயஸ்தானத்துல. சோ இந்த கேது பகவான் வந்து 12th இடத்துல இருக்கிறதும் இவருக்கு வந்து இவரோட மனதுக்கு ஒரு தீராத பிரச்சனை அப்படிங்கறதும் நம்ம வந்து ஈஸியா சொல்ல முடியும். சோ இந்த மாதிரி சமயத்துல இவர் இந்த மாதிரி ஒரு அசட்டுத்தனமான ஒரு முடிவு தான் இவர் வந்து எடுப்பாரு. ஒரு மனசு வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், கோலத்தனமா இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். இப்ப இந்த பெண் எப்படி இருக்காங்க, அதாவது இவர் காதலிக்கிற பெண் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7th பாவம். 7th பாவம் தான் இவர் காதலிக்கிற பெண். அந்த 7th பாவத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் எங்க இருக்காங்கன்னா லக்னத்துக்கு 10th இடத்துல 7th பாவத்துக்கு 4th இருக்காங்க. அந்த பெண் சுகமா இருக்காங்க, அது ஆனா இந்த ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை தராங்கன்னு சொல்லலாம். இந்த ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 6th இடத்துல இருக்காங்க. 6th இடத்துல இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த பெண் மூலம் இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சனி பகவான் வந்து எங்க இருக்காங்கன்னா 7th பாவத்துல இருக்காங்க. அங்க இருந்து தன்னோட 7th பார்வையா லக்னத்தை பாக்குறது ஜாதகருக்கு ஒரு தீராத பிரச்சனை யாரின் மூலமா வருது அப்படின்னா இந்த பெண்ணின் மூலமா வருது அப்படிங்கறது ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா இந்த ஜாதகருக்கு மனசு ரொம்ப வீக்கா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அசட்டுத்தனமான முடிவுகள் தான் எடுப்பாங்க. நம்மள ஏஎல்பி ஜோதரர்கள் ஆகிய நம்மள வந்து அவங்களும் அவங்களோட பெற்றோர்களோ யாரும் கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வயதுல இப்படிலாம் வந்து இந்த பையனுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம முன்னாடி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருப்போம். அப்ப அவர் வந்து ஒரு அவரோட மனசும் வந்து ஒரு திடப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சிருப்பாரு. இல்ல ஒரு யோகா இல்ல மெடிக்கல் சப்போர்ட் லைக் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் எதனா ஒன்று எடுத்து வந்திருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிருந்துருக்கலாம். இப்ப அவர் வந்து இந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆகி அதனால வந்து ஹாஸ்பிட்டல்ல சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்ப மீண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து தவிர்த்திருக்க முடியும். அவரோட மனசு வீக்கா இருக்கும் போது இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிக்கலாம். நம்மள வந்து முன்னாடியே கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படிலாம் தான் நடக்கும், இந்தந்த வயதுல இதெல்லாம் தான் நடக்கும் அப்படிங்கறது ரொம்ப கண்டிப்பான நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிடலாம். அப்ப பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஏஎல்பி ஜோதிடராய நம்மளை வந்து கன்சல்ட் பண்ணாங்கன்னா என்ன படிக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த வயதுல இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட மனம் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், கல்யாணம் எப்படி, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாமே நம்மளால ரொம்ப ஈஸியா சொல்ல முடியுங்கிறது இந்த பதிவு மூலம் சொல்லிக்கிறேன். இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.